நிலக்கடலை செடிகளிலிருந்து நிலக்கடலை பறிக்கும் இயந்திரம். இது மதுரை மாவட்டம் மேலுள்ள உற்பத்தி செய்கிறோம். தேவைப்படுறவங்க 97 87 67 22 39 என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு நபர் கடலை பறிக்கும் இயந்திரம், மோட்டார் இல்லாமல் கொடுத்தா 6000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இரண்டு நபர் கடலை பறிக்கும் இயந்திரம், மோட்டார் இல்லாமல் கொடுத்தா 10000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மூன்று நபர் கடலை பறிக்கும் இயந்திரம், மோட்டார் இல்லாமல் கொடுத்தா 13000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு நபர் கடலை பறிக்கும் இயந்திரம், மோட்டார் காலேஜ் போய் மோட்டார் மாட்டியிருந்தால் ஒரு மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் நிப்பாட்டி ஓட்டிக்கணும், அது வந்து 8000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே ஒரு நபர் கடலை பறிக்கும் இயந்திரம், நிப்பாட்டாமல் ஓட்டிக்கிற மாதிரி இருந்தால் 1/3 மோட்டார் மாட்டி கொடுக்குறோம், தொடர்ச்சியாக ஓட்டிக்கலாம், ஆனால் 9000 ரூபா. இரண்டு நபர் கடலை பறிக்கும் இயந்திரம், மோட்டார் மாட்டி கொடுத்தா 15600 ரூபா, 6 HP மோட்டார் மாட்டியிருக்கோம். மூன்று நபர் கடலை பறிக்கும் இயந்திரம், 1 HP மோட்டார் மாட்டியிருக்கோம், சிங்கிள் பேஸ் மோட்டார், 18600 ரூபா. இப்படி பல விதமாக இருக்குது. யாருக்கு எது தேவையோ முன்கூட்டியோ அட்வான்ஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்து உற்பத்தி செய்து வாங்கி வைத்துக் கொள்ளும்படி இந்த வீடியோ பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம். இதில் பறிக்கிற இந்த மிஷினில் பறிக்கிற காய் வந்து நம்ம விதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 100 காய்க்கு 5 காயிலேருந்து 10 காய் வரையும் கோம்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரியை பிடுங்கி வச்சு ஒரு நாள் கழித்து அடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை 6 நாள் கழிச்சாச்சும் அடிக்கணும். செடி கொஞ்சம் வேறு பாகம் வதங்கணும், வதங்கின பிறகு அடித்தா நல்லாயிருக்கும். பச்சை காயிலே பறிக்கலாம், கோம்பு கொஞ்சம் கூடுதலாக வரும், அதாவது வேரோடு வரும். பிடுங்கி கொஞ்சம் வதங்கின பிறகு பறித்தா கோம்பு வர்றதுக்கு குறையும். இதில் குப்பை கூலெல்லாம் வரதான் செய்யும், நம்ம தான் தூத்தி தான் எடுத்துக்கணும். மண் இருந்தால் மிஷினுக்கு கிலோ விழுந்துடும், 2 தகரம் கொடுத்துருப்போம், அதில் ஹோல்ஸ் ஹோல்ஸாக போட்டிருப்போம். நீங்கள் நிலமாக காய் உருண்டு ஓடும்போது அந்த மிஷினுக்கு கீழவே முடிஞ்ச வரையில் மண்ணெல்லாம் விழுந்துடும், மண் சின்ன சின்ன ஜூசிலாம் மிஷினுக்கு கிலோ விழுந்துடும், அதை கடைசியாக கை பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம செடியை பிடுங்கும் போதே சீரான வரிசையில் பிடுங்கி போடணும், சீரான வரிசையில் பிடுங்கி போட்டால் தான் நமக்கு வந்து மிஷினில் விடும்போது ஈஸியாக இருக்கும், அடிக்க கொடுக்குற வேலை உச்சமாக இருக்கும். அப்படியே எடுத்து எடுத்து கொடுத்த உடனே அடிக்கையே இருக்கும், சீக்கிரமாக வேலை ஆகும். இருந்து அத்தியமாக கச்சாமச்சான்னு சொல்லிட்டு அப்புறம் அள்ளி குமிச்சு போட்டு பிடுங்கி போட்டு மறுபடியும் அடிக்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு டைம் பிடிக்கும், அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து குறையும், வேலை ஆகிறது ரொம்ப வேலை கம்மியாகிடும், வேலை முடிகிறதுக்கு டைம் கூடுதலாக பிடிக்கும், லேட்டாகிடும். அதில் செடியை பிடுங்கி போடும்போது சீரான வரிசையில் பிடுங்கி போட்டுருங்க, மிஷினில் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 20 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ கடலை பறிப்பாங்களோ அதை 4 பேர் சேர்ந்து பறிச்சிடலாம். நமக்கு வந்து 16 பேர் வேலையாட்கள் இல்லை என்ற பற்றாக்குறையே இந்த இயந்திரம் மூலம் பேலன்ஸ் பண்ணலாம். ஒரு சிலர் 1 செடி 2 செடி 3 செடிலாம் விட்டுட்டு பறிச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் தவறு. 2 கையில் எவ்வளோ செடியை பிடிக்க முடியுமோ அவ்வளோ செடியை பிடிச்சிக்கிட்டு வேர் பாகம் ஒரு செடிக்கு மேலே ஒரு செடி இருக்கக்கூடாது, பக்கத்து பக்கத்தில் செடி இருக்கலாம், விசிறி மாதிரி வச்சு ஒரு செடிக்கு மேலே ஒரு செடி இருக்கக்கூடாது, விசிறி மாதிரி ஒத்த செடியை ஒத்து விசிறி மாதிரி வச்சு வட்ட வடியில் விட்டு எடுக்கணும். 2 முறை வட்ட வடியில் திருப்பி திருப்பி விட்டுட்டு 3வது முறை 4வது முறை காய்ந்ததுன்னா நேருக்கு நேராக விடலாம், ஒன்றும் செய்யாது. அப்படி செடிக்கு மேலே செடி விட்டிங்கன்னா காய் உடையும், காம்பு வரும், தழை நிறைய வரும், இப்படி பல விதமான பிரச்சனைகள் வரும். நாங்கள் சொல்கிற மாதிரி வட்ட வடிவில் ஒரு செடிக்கு மேலே ஒரு செடி இல்லாமல் ஒரு பக்கத்தில் செடி வச்சு விசிறி மாதிரி வச்சு காயை பறிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கோம்பு வர்றது குறையும், காய் உடையிறது குறையும், இலை வர்றது குறையும், நீட்டாக இருக்கும். விதையை வந்து பறிக்கிற காயை வந்து நீங்கள் விதை கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்படியாக பயன்படுத்தணும். முடிஞ்ச வரையில் விவசாயிங்க வேலை செய்யும்போது வேலை ஆரம்பிக்கும் போதே ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்க, இல்லை நல்லா சரியாக பறிக்கிறீங்களா, இல்லை தவறு செய்கிறீங்களான்னு பார்த்துட்டு நாங்களே வந்து உங்களுக்கு அந்த என்ன செய்கிறீங்களோ சரியாக செஞ்சால் சரியாக இருக்குன்னு சொல்லிடுவோம். இல்லை தவறு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியான முறையில் பறிக்கலைன்னா நாங்கள் சுட்டி காட்டுவோம். அதைப்படி நீங்கள் பறிச்சிங்கன்னா உங்களுக்கு மிஷின் வாங்கினதுக்கு உபயோகமாக இருக்கும், மிஷினை கரெக்டாக பயன்படுத்தலாம் நீங்கள், சரிங்களா? இது மதுரை மாவட்டம் மேலுள்ள உற்பத்தி செய்கிறோம். தேவைப்படுறவங்க 97 87 67 22 39 என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.